பட்ச ரெசிபி நம்ம சேனல்ல வரிசையா டெய்லி பார்த்துட்டே இருக்கீங்க. அந்த வரிசையில இன்னைக்கு என்ன ரெசிபி பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம். இன்னைக்கு வந்து மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அதாவது நம்ம கத்திரிக்காவும் அவரைக்காவும் போட்டு பொரிச்ச கூட்டு, புளி இல்லாம நார்மலா தேங்காய் அரைச்சு விட்டு பண்ணுவோம்ல அந்த பொரிச்ச குழம்பு, கூட்டு குழம்பு இப்படி என்ன வச்சுக்கலாம், பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு தான் அதை பண்ணியிருக்கேன். நிறைய பேர் கத்திரிக்காய் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருப்பீங்க. ஆக்சுவலி என்னன்னா அதை நம்ம வாத்தியார்ட்ட செக் பண்ணியாச்சு, ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து தேவசத்துக்கே கத்திரிக்காய் யூஸ் பண்ணுறதுனால நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஆனால் கண்டிப்பாக நிறைய பேர் வீட்டில் யூஸ் பண்ண மாட்டாங்க. உங்கள் வீட்டிலலாம் யூஸ் பண்ணலாம் பண்ணாதீங்க, வெறுமனா அவரைக்காய் போட்டு கூட இது பண்ணலாம், இல்லைனா புடலங்காய் போட்டும் பண்ணலாம், நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால அது ரெண்டுமே போட்டு அந்த இது. அதுக்கப்புறமா வந்து இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரசம் பண்ண போகிறோம், என்னென்னா ஆரஞ்சு கமலாரஞ்சு வச்சு ஒரு ரசம் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வாழைக்காவை நார்மலாக ஃப்ரை, அதுக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன்றத காமிக்கிறேன். பொரிச்ச கூட்டுக்கு வந்து பாசி பருப்பை வந்து நனைய போட்டிருக்கேன். இப்போ அதை வந்து வேக வச்சுருவேன். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை வறுத்து வச்சுருக்கேன். என்னெல்லாம்னா கொஞ்சம் தேங்காய், அப்புறமா ஒரே ஒரு மிளகா வத்தல், கொஞ்சமாக மிளகு, அப்புறமா உளுந்து, இது எல்லாத்தையுமே வறுத்து வச்சுருக்கேன் நான். ஸோ இதுதான் நம்ம வந்து பொரிச்ச கூட்டுக்கு போட போகிறோம். அதுக்கப்புறமா வந்து இது வந்து வாழைக்காய் கறிக்காக வறுத்து வச்சுருக்கேன். ரெட் சில்லியும் உளுத்தம்பருப்பும் மட்டும் நல்லா வறுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஆரஞ்சு ரசத்துக்கு ஒரு ஆரஞ்சு ஒரு லெமன் எடுத்து வச்சுருக்கேன். இது ஆரஞ்சு ரசத்துக்கு நான் இதில் போட போகிறேன், மிக்சியில் வந்து இதை அரைக்க போகிறேன். மிளகு, ஜீரகம், ஒரு மிளகா வத்தல், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இது வந்து நம்ம வாழைக்காய் கறிக்காக நறுக்கி வச்சுருந்தது, இது கூட்டுக்காக நறுக்கி வச்சுருக்குறது. ஸோ எல்லாமே ரெடி. இப்போ வரிசை அவனோட ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இங்கே ரசத்துக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு அதுக்கப்புறமா அதில் வந்து இந்த மிளகு, ஜீரகம், மிளகா வத்தல் மூணும் போட்டிருந்தேன்ல, அதை பவுடர் பண்ணி போட்டிருக்கேன் நான், ஒன்று ரெண்டாக பவுடர் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து மஞ்சள் பொடி. இப்போ நார்மல் டேஸில் பண்ணுறதுனா இல்லை தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நார்மல் டேஸில் இப்போ தக்காளி ஆட் பண்ணக்கூடாதுன்றதுனால நான் ஆட் பண்ணல, வெறுமனே வெறும் தண்ணியில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா இந்த ஆரஞ்சை வந்து ஆரஞ்சோட தோலை வந்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எய்தர் வந்து துருவிக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நான் ஜூஸ் எடுத்துகிட்டு அந்த தோலையே வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டேன். ரொம்ப போட வேண்டாம், சும்மா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கிட்டே போட்டால் போகிறோம், இல்லைனா கசப்பு தன்மை வந்துடும். இப்போ வந்து இதில் கொஞ்சமாக உப்பு சேர்க்க போகிறோம். இப்போ இதில் வந்து நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை கொதிக்க விட்டுடலாம். ரசம் கொதிக்க விட்டாச்சு, கொதிச்சிட்ருக்கு. இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து சாத்துக்குடியோட ஜூஸை ஆட் பண்ணணும். கொஞ்சம் நரக்கட்டி வந்தோடனே அணைச்சிட்டு இந்த சாத்துக்குடி ஜூஸை ஆட் பண்ணிடலாம். இப்போ ஒரு கல்ச்சட்டி வச்சுருக்கேன், அதில் வந்து இந்த கத்திரிக்காய் அவரைக்காவையும் ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம். சேர்த்து மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு இது மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சம் நேரம் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் பார்க்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சமாக, அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க விடலாம். இந்த ரசம் நல்லா நுரக்கட்டி வந்துருச்சு, ஆஃப் பண்ணிடலாம். இந்த சாத்துக்குடி ஜூஸை இதில் நம்ம சேர்த்துறோம். ஆக்சுவலி இதில் இருக்கிற புளிப்பு மட்டும் பத்தாது, அதனால் கொஞ்சமாக லெமன் ஆட் பண்ணுவேன். ஏன்னா இதில் வந்து புளியே போடலை, தக்காளியும் போடலங்கிறதுனால நான் ஒரு லெமன் புளிய போகிறேன். அடுப்பு அணைச்சிட்டு தான் இந்த வேலை பண்ணணும், இல்லைனா இந்த லெமனோட கசப்பு எல்லாம் லெமன் வந்து கசந்துடும். ஸோ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு லெமன் பிழிஞ்சிக்கிறேன், ஏன்னா நான் தக்காளியே போடலங்கிறதுனால. நீங்கள் தக்காளி ஆட் பண்ணுறீங்கன்னா ஒரு ஹாஃப் லெமன் பிழிஞ்சா போதும். இப்போ வாழைக்காய் வந்து வறுவலுக்காக நான் வந்து இந்த ஸ்கில்லட் எடுத்திருக்கேன். ஸ்கில்லெட்டில் கொஞ்சம் ஈவனாக குக் ஆகுன்றதுனால உங்கள்கிட்ட ஸ்கில்லெட் இல்லைன்னா இந்த தோசைக்கல்லில் கூட இதை பண்ணிக்கலாம். ஸோ இதில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, நல்லா பொரியட்டும். இப்போ நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டேஜில் கட் பண்ணி கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் இந்த பொடி உளுந்து, அதுக்கப்புறமா ரெட் சில்லி, இது ரெண்டுத்தையும் தான் வறுத்து அரைச்சி வச்சிருக்கேன். உளுந்து, அப்புறமா வந்து மிளகா வத்தல், சாரி, இதை இதில் ஆட் பண்ணிடலாம்.
நம்ம அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே வந்து சேப்பங்கிழங்குக்கு இதே மாதிரி தான் பண்ணோம். ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் பண்ண போகிறோம். இப்போ இது நல்லா குக் ஆகணும். கொஞ்சமாக வேணால் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இதில் திருப்பி இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்போ கொஞ்சம் நல்லா வேகும். இது நல்லா ஒரு ரவுண்ட் ஃப்ரை ஆயிருக்குது. இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லா மொறு மொறுன்னு ஆகும். அதனால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். ஸோ இது வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இந்த தேங்காய் அரைச்ச இந்த விழுதை வந்து சேர்த்துடலாம். இப்போ நல்லா இந்த மிக்சியில் தண்ணி சேர்த்து இதில் ஆட் பண்ணிடுங்க. நல்லா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா இது வந்து நம்ம தொட்டு தான் சாப்பிட போகிறோம் குழம்பு மாதிரிங்கிறதுனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த உளுந்து வந்து இதில் நல்லா கெட்டித்தன்மையை கொடுத்துரும். இதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் பாசிப்பருப்பு ஆட் பண்ண போகிறோம். நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பையும் இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். உப்பு சேர்த்துடுறேன் நான் இதில். இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இந்த வாழைக்காய் உப்பு சேர்க்கறதுக்கு சொல்கிறதுக்கு மறந்துட்டேன், உப்பு சேர்க்கவே மறந்துட்டேன். அதனால் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது இந்த ஸ்கில்லெட்டில் போடுறதுனால என்ன பெனிஃபிட்னால் நல்லா ஈவனாக குக் ஆகி சூப்பராக ரோஸ்ட் ஆகிடும். ஆயிலும் ரொம்ப கம்மியாக தான் செலவாகும். மசிச்சா மசியுது பார்த்தீங்களா. ஸோ நல்லாவே குக் ஆகிருக்குது. கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். அப்போ சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அந்த உப்பும் கொஞ்சம் நல்லா இறங்கிடும். இப்போ தாளிப்பு போட போகிறோம். ரசத்துக்கு நீல தாளிப்பு, கடுகு, கடுகு பொரியும் போது ஜீரகம், ரெண்டு பொரிஞ்சவனே கறிவேப்பிலை. இதை ரசத்தில் சேர்த்துடலாம். பொரிச்ச குழம்புக்கும் நெய்யில் தான் தாளிக்க போகிறோம். ஸோ நெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு கொஞ்சம், இதுக்கும் நெய் கறிவேப்பிலை பொரிச்சுக்கலாம். நல்லது. இப்போ இன்னைக்கு என்னெல்லாம் சமைச்சிருக்கேன் அப்படிங்கறத ஒரு ஓவராலா காமிச்சிடறேன் நான் உங்களுக்கு. அவரைக்காய் கத்திரிக்காய் வச்சு பொரிச்ச குழம்பு, அதுக்கப்புறம் ஆரஞ்சு வச்சு ரசம், கமலா ஆரஞ்சு வச்சு. இது வந்து பருப்பு சாதத்துக்காக எடுத்து வச்சிருக்கேன், காக்காய்க்கு போடணும். அப்புறம் வாழைக்காய் பொரியல், அவ்வளோதான். இன்னைக்கு நம்மளோட சமையல் முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னைக்கு நம்மளோட ரெசிபி எல்லாமே பார்த்தீங்களா. ஸோ நாளைக்கு உங்கள் எல்லாரையுமே வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் டாடா பாபாய். நைட் டின்னருக்கு வந்து ரவா தோசை பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ஷூட் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். ஆக்சுவலி தோசை போட்டு ஷூட் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். அதனால தான் உங்கள்கிட்ட உங்களுக்கு ரெசிபி வேணும்னா நான் இன்னொரு வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுறேன்.